Hello students, welcome to our YouTube channel. SSC MTS and Havaldar post ke notification release pannitaanga. Ellarume adha paathirupeenga, preparation panna ready a irupeenga. In the video la nama ungala exams la ulla English section ku eppadi prepare pandrathu, English section oda syllabus enna, English ku best books enna, eppadi padicha English la full mark edukalam. Idha dhaan indha video la nama paakka porom. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இங்கிலீஷ் நினச்சி நிறைய பேருக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ண நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சுப்பீங்க. ஸோ இங்கிலீஷை சின்ன வயசுலேருந்து பார்த்தாலே பயமாக இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் எப்போவுமே பயம் உண்டு, நான் இங்கிலீஷில் ஜீரோ, நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருக்கேன், என்னால் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாருக்குமே உண்டு. ஓகேவா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தாலே நிறைய பேருக்கு அந்த ஃபியர் உண்டு. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த மீடியத்தில் படித்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியாகணும். அந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இங்கிலீஷில் வீக்காகுங்களே தவிர்த்து, நீங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷில் வீக்காக இருந்தாலும் சரி, காலேஜில் இங்கிலீஷில் வீக்காக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையே கிடையாது. இங்கே பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஜீரோலேருந்து பண்ணாலே உங்களால் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட்டு இங்கிலீஷோட சிலபஸ் பார்த்துடலாம். இங்கிலீஷோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மூணு செக்ஷனாக பிரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிராமரு, இன்னொரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி. கிராமருங்கிறது பார்த்தீங்கன்னா கிராமரோட ரூல்ஸ் வரும். வெர்பு, நம்ம சிங்குலர் வந்தால் சிங்குலர் வெர்பு போடுவோம், ப்ளூரல் வந்தால் ப்ளூரல் வெர்பு போடும்னா, அந்த மாதிரியான கிராமர்ஸ் வந்து வரும். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், அதாவது ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அது என்னெல்லாம். வொக்காபுலரி, வொக்காபுலரிங்கிறது சொற்களஞ்சியம், எல்லாருக்குமே தெரியும் வேர்டோட மீனிங், இதெல்லாம். இந்த மூணு கேட்டகரியிலிருந்து தான் உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. நாம் இந்த க்வெஸ்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பேசிக் பார்த்துடலாம். இங்கிலீஷுங்கிறது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் இங்கிலீஷில் டிகிரி முடிச்சிருக்கணும், இங்கிலீஷில் டாக்டர் ஆகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் சிலபஸுங்கிறது கேண்டிடேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். பேசிக்ஸ் தெரிஞ்சால் என்ன அர்த்தம்னா, ஒரு சென்டென்ஸை படிக்கும்போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த சென்டென்ஸ்க்கு ரிப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும். அதுக்குன்னு பேசணுமானா கிடையாது, நீங்கள் நினைக்கிறத சொல்ல தெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஒரு வார்த்தையை படிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அது இருந்தாலே போதும் இங்கிலீஷில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25 க்வெஸ்சன் கேட்பாங்க, 25 மார்க்குக்கு. ஓகேவா, ஸோ உங்களால் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக 25க்கு 20 மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம். மிச்சம் 5 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, கிராமருங்கிறதுல என்னென்ன டாபிக் கேட்பாங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா, இந்த மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமரை வச்சு வரும். எரர் ஸ்பாட்டிங்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸில் எங்கே கிராமட்டிக்கல் எரர் இருக்குன்னு கேட்பாங்க. கிராமரோட ரூல் படிச்சிருக்கணும், பின்னாடி இந்த ரூல் எங்கே படிக்காதெல்லாம் சொல்கிறோம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புங்க. ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸில் ஒரு இடத்துல கேப் இருக்கும், அந்த இதை நம்ம கிராமரை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு இடத்துல என்ன வேணாலும் நம்மளால் ஃபில் பண்ணிட முடியாது. ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா, முன்னாடி சிங்குலர் வந்திருக்கா, அப்போ இங்கே ப்ளூரல் வரணுமா, இதெல்லாம் யோசித்து பண்ணணும். அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சென்டென்ஸில் ஒரு இடத்த மார்க் பண்ணிடுவாங்க, போல்டாக இருக்கும், அந்த போல்டில் இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும், அப் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கிராமர் வந்து வரும். ஸோ அதனால் இது மூணு டாபிக் கிராமரில் வரும். அடுத்தது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், இது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு வெறுமனை ஒரு இதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், இந்த டாபிக் நீங்கள் பிரச்சனையும் இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் என்னலாம் வரும்னா க்ளோஸ் டெஸ்ட் வரும். ஓகேவா, 5 மார்க்குக்கு க்ளோஸ் டெஸ்ட் வரும். ஓகேவா, க்ளோஸ் டெஸ்ட்னா என்னன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் என்னது, ஒரு குவாலிட்டியிலேருந்து இருப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு இடத்துல கேப் இருக்கா. க்ளாஸ் டெஸ்ட், க்ளோஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு பேரால 5 இடத்துல கேப் இருக்கும், அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுதான் க்ளோஸ் டெஸ்ட். ஓகேவா, ஓகே. அடுத்தது வொக்காபுலரி, ஆன்டனிம்ஸு, சினானிம்ஸு, ஸ்பெல்லிங், அதாவது ஒரு 4 வேர்டு கொடுத்துட்டு இந்த 4 எங்கே ஸ்பெல்லிங், எதில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இல்லை இந்த 4 எதில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி கேட்பாங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அதாவது ஒரு சென்டென்ஸை ஒரு வார்த்தையில் அடக்கணும், அது இடியம்ஸ், பழமொழி, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, பேசிக்காக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட தெரிஞ்சாலே போதும்,
உங்களால இந்த டாபிக்ஸ் இருக்கு தெரியுமா, 1 2 3 4, இந்த 4 டாபிக்லயும் நீங்க ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? கீழே உள்ள மிச்ச டாபிக் 5 டாபிக்கு கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் சார். நான் ஜீரோ இப்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சா, நான் இப்பத்துல இருந்து எந்த எல்லா ஸ்டெப்பையும் எடுக்க ஆரம்பிச்சா கிளியர் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியும். நாம இப்போ ஒவ்வொரு டாபிக்லையும் எவ்வளவு க்வெஸ்சன் கேட்பாங்கன்றதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம். வெயிட்டேஜ் சினானிம்ல இருந்து 2 க்வெஸ்சன் கேட்பாங்க, ஆண்டனிம்ல இருந்து 2 க்வெஸ்சன், ஸ்பெல்லிங்ல இருந்து 2 க்வெஸ்சன், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல இருந்து 2 க்வெஸ்சன், இடியம் பழமொழியில இருந்து 3 க்வெஸ்சன் கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து 3 க்வெஸ்சன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல இருந்து 3 க்வெஸ்சன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து 3 க்வெஸ்சன், கிளாஸ் டெஸ்ட்ல இருந்து 5 க்வெஸ்சன். ஓகேவா? உங்களால ரீட் பண்ண தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சா உங்களால பாருங்க 9 14 க்வெஸ்சன் ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். ரீட் பண்ண தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சா கிளாஸ் டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங். இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ண டெய்லி ரீட் பண்ணி ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கிட்டீங்கன்னா கிராமர் ரூல் இல்லாமே இதுக்கும் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பெஸ்ட் புக்ஸ் பார்த்துடலாம். பெஸ்ட் புக்ஸ் என்னது இந்த எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 புக் உங்கள்ட்ட கட்டாயம் இருக்கணும். மணி இருக்கவங்க வாங்கிக்கோங்க, மணி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம இந்த புக்கோட PDF வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. எஸ்பி பக்ஷி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷோட கிராமர்ஸு, இங்கிலீஷோட அந்த ரீடிங்கு எல்லாமே, இடியம்ஸு, ஒக்காபு, இந்த டாபிக் இருக்கு தெரியுமா, இந்த டாபிக்ல உள்ள எல்லாமே இந்த புக்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த புக்கு ஒரு டெஸ்ட் புக் மாதிரி, இந்த புக்ல எல்லாமே இருக்கும், கிராமர் பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். இது நீங்க படிச்சு முடிச்சோன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க MP பப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த MTS அண்ட் CHSL ஒரே புக்ல CHSL இந்த MTS பேப்பர் வரும். இந்த MP பப்ளிகேஷன் புக்கு வாங்கிக்கோங்க. இந்த புக்ல எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு ஷிஃப்டில் உள்ள 25 க்வெஸ்சனாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஷிஃப்டில் இந்த 25 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? ஸோ இது இருக்கும். நீங்கள் பெஸ்ட் புக்ஸ், நான் புக் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக் வாங்கி படிச்சுக்கலாம். 2 புக்குமே கட்டாயம் வாங்கிக்கோங்க. புக் வாங்க முடியலங்கிறவங்க இந்த புக் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. இந்த புக் மட்டும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பெஸ்ட் புக்கு இங்கிலீஷ்க்கு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 இடியம்ஸ், 100 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், 100 சினானிம் ஆண்டனிமு, வேர்ட் வித் மீனிங் எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். கிராமரோட எல்லா ரூலுமே இருக்கும் உங்களுக்கு அந்த புக்கில். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், நீங்கள் கிராமர் ரூல் படித்தாலே இந்த 3 டாபிக்மே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கிராமர் ரூல் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த புக்கில். அந்த புக் என்னால் வாங்க முடியல சார், ஆனால் PDF பார்த்தும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்கிறவங்க நம்மளோட யூடியூப் சேனலில் அரிகண்டோட இந்த புக்கோட கிராமரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே ஓகே சார். சிலபஸ் பார்த்தாச்சு, பெஸ்ட் புக்ஸ் பார்த்தாச்சு, வெயிட்டேஜ் பார்த்தாச்சு, ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்றதை பார்த்தாச்சு. நான் இப்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கணும், நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், 3 கேட்டகரி இருக்கா, ரீடிங்கு, ஒக்காவே, கிராமர் இருக்கா, ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ரீடிங்க்கு என்ன பண்ணுங்கன்னா இன்னையில் இருந்து டெய்லி அரை மணி நேரம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இல்லைனா இங்கிலீஷ் புக்கு. உங்களுக்கு ஒரு பிடிச்ச இங்கிலீஷ், இப்போ கிரிக்கெட் பிடிக்கும்னா கிரிக்கெட் நியூஸ் ஒரு அரை மணி நேரம் படிங்க. அந்த அரை மணி நேரம் படிக்கும்போது நீங்கள் எந்த பேரா படிக்கிறீங்களோ, எந்த காலம் படிக்கிறீங்களோ அதில் உள்ள அவ்வளோத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏனோ நான் இந்த அரை மணி நேரத்தில் இந்த காலம் படிக்கணும்னு சும்மா கடமைக்கு படிச்சிங்கன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அரை மணி நேரத்தில் இந்த காலம் படிக்கிறீங்கன்னா, இப்படி ஒரு காலம் இருக்குது, இதை படிக்கிறீங்கன்னா இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக உங்கள் மைண்டில் இருக்கணும். புதுசாக எதுவும் வேர்டு கீடு பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கு சினானு மேண்டனு மீனிங் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் நீங்கள் டெய்லி இந்த அரை மணி நேரம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். எனக்கு இங்கிலீஷில் எதுவுமே தெரியாது, இங்கிலீஷில் நான் வீக்கு, நான் இங்கிலீஷில் ஸ்கூலில் 0 இதை நீங்கள் டெய்லி அரை மணி நேரம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நல்ல மார்க்கும் எடுக்கலாம். எந்த வித வேலையும் பண்ணாமல் நான் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா அது முடியவே முடியாது. ஜீரோவில் இருந்தால் நீங்கள் டெய்லி அரை மணி நேரம் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட எக்ஸாம் அப்போ நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. ஓகேவா? அடுத்தது கிராமர். கிராமருக்கு நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்க வீடியோஸ் மட்டும் பார்த்து அதை டெய்லி ரிவிஷன் பண்ணிங்கனாலே போதும். 16 வீடியோ கிட்ட இருக்கும், அந்த 16 வீடியோவை மட்டும் பார்த்து டெய்லி நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும் கிராமரில் கேட்கக்கூடிய க்வெஸ்சனை உங்களால் ஷுவராக ஆன்சர் பண்ண முடியும். கிராமர் உடனே மறக்கும், கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் நல்லா வீடியோ பார்த்து டெய்லி ரிவிஷன் பண்ணணும். டெய்லி ரிவிஷன் பண்ணியே ஆகணும், ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 2.5 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை டெய்லி பண்ணாதான் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்து இந்த ஜாப் வாங்க முடியும். ஓகேவா? கட் ஆஃப் 85 வைக்கிறாங்கன்னா 84-85 நான் எடுத்துட்டேன் சார்னா 85 தான் ஃபைனல் கட் ஆஃப் ஆகிக்காங்கன்னா 85 எடுக்கணும்.
கரெக்டா. ஸோ அதுக்கு நீங்க இப்பவே ஒர்க் பண்ணி ஆகணும். 60 மார்க் எடுத்து நார்மலைசேஷன்ல கூட அதெல்லாம் யோசிக்க கூடாது. 85 தான் எம்டிஎஸ்ல கட் ஆஃப்ன்றத மைண்ட்ல வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். வொக்காபுலரி சார், வொக்காபுலரிக்கு என்ன சார் பண்றது? இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ இருக்கும், அது சிஜிஎல்காக மேக் பண்ண ஒரு வீடியோ. அந்த வீடியோவை டெஃபினட்டா பார்த்து அந்த வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலை டெய்லி படிச்சீங்கன்னா டெஃபினட்டா வொக்காபுலரியில ஃபுல் மார்க் எடுக்கலாம். வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க படிக்காத ஒரு வொக்காபுலரி கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு மைண்ட் வந்து செட் ஆயிரும். ஸோ நீங்க வொக்காபுலரி கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அந்த வீடியோவை டெஃபினட்டாக பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸை நல்லா படிங்க. ஓகேவா? ஓகே, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு, ரீடிங் இம்பார்ட்டன்ட்டு, கிராமர் ரூல் படிச்சுக்கோங்க, வொக்காபுலரிக்கு நோட்ஸ் தந்தியாச்சு. ஓகே சார், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஓகேவா, நாம இந்த புக் வாங்க சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க, இல்லைனா ஆன்லைனில் PDF டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நாம் இந்த முன்னாடி சொல்லியிருக்கோம் தெரியுமா, ஒரு 30 நாள், ஒரு 30 டேஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் இந்த இதை சொன்னதை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 30 டேஸ், 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்களோ அதோட நிப்பாட்டாமல் அதில் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு 31வது நாளில் இருந்து நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கில் ஒவ்வொரு ஷிஃப்டாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்குன்ட்டு 30 நாளில் நான் வந்து ரீடிங் வந்து பண்ணியிருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, கிராமரில் நீங்கள் 16 வீடியோ போட்டிருக்கீங்க, நான் வந்து ஒரு 8 வீடியோ தான் பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு 8 வீடியோ இருக்குது. வொக்காபுலரியில் நீங்கள் கொடுத்த PDFஸில் வந்து நான் வந்து ஒரு 200 வொக்காபுலரி தான் படிச்சிருக்கேன், அப்போ நான் நிப்பாட்டிடலாமான்னா கிடையாது. நீங்கள் ஃபுல் இந்த 30 நாளும் ஃபுல் டைம் இதை படிப்பீங்க தெரியுமா, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹாஃப் த டைமாக குறைச்சிக்கோங்க. ரீடிங் அரை மணி நேரம் குறைக்கக்கூடாது. கிராமர் ரூல் படிக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு கிராமர் வீடியோ பார்க்குறீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். வொக்காபுலரி படிக்கிறீங்கன்னா இடியமில் டெய்லி 50 வொக்காபுலரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் டெய்லி 50 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரி நிறையா இருக்கும், ஒரே டைமில் நான் 100 படிக்க போகிறேன், 200 படிக்க போகிறேன்னா அது பாசிபிள் கிடையாது, உடனே மறந்துடும். அதனால் 50-50 படிங்க. இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்களா அந்த PDFஸை பார்த்து 50 இடியம் இன்னைக்கு, 50 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், 50 சினானம், 50 ஆண்டனம், நாளைக்கு 50 50 50, முந்தின நாள் படித்து 50, 2வது நாள் முடிவில் நீங்கள் 100 படித்த மாதிரி ஆயிருமா, 3வது நாள் முடிவில் நீங்கள் 150 இடியம் படிச்சிருப்பீங்க, 4வது நாள் முடிவில் 200 இடியம் படிச்சிருப்பீங்க, 5வது நாள் முடிவில் 250, 6வது நாள் முடிவில் 300. ஓகேவா? இந்த 300 இதுவும் உங்களுக்கு மறக்காது, ஏன்னா நீங்கள் முந்தின நாள் படித்தது அண்ட் இன்னைக்கு படித்தது ரெண்டுத்தையுமே நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் ரிவிஷன் பண்ணும்போது 300 இடியமும் 300 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் 5-6 நாளோட முடிவில் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் சினானமேண்டனும் மறக்காமல் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வரும். நீங்கள் ரிப்பீட்டட் எனக்கு ரிவிஷன் பண்ண போர் அடிக்கு நான் படித்ததானே நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் படித்த கொஸ்டினே உங்களோட எக்ஸாமில் கேட்டாலும் உங்களுக்கு இது ஆன்சரா அது ஆன்சரான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இல்லை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஸ்ட் புக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் அவைலபிளாக இருக்கும், ஃபுல் லென்த்து மோக் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பாஸ் வாங்கும்போது PAJQ9D இந்த கோடை யூஸ் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து உண்டு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நம்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.